அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கருணையினாலும் கிருபையினாலும் இன்று ஒரு சிந்தனைக்குரிய ஒரு செய்தியை உங்கள் முன் நான் பகிர்வதற்காக வந்திருக்கின்றேன். கடந்த சில மாதங்களாக தொடர் மரணங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது. நெருக்கமான வட்டாரத்தில் உள்ள அந்த மரணமானவர்களுடைய ஜனாசா தொழுகைக்கு செல்லும் பொழுது நாம் அங்கு ஒரு அரியதொரு காட்சி என்று சொல்வதை விட ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை நாம் அங்கே அறிய முடிகிறது. ஒவ்வொரு ஜனாசாவிற்கும் வரக்கூடிய மக்கள், கூடக்கூடிய மக்கள் ஒரு செய்தியை நமக்கு உணர்த்துகின்றார்கள். முதலில் ஒரு ஜனாசாவுக்கு செல்லும் பொழுது அங்கே பலதரப்பட்ட மக்களும், மார்க்க பற்றுள்ளவர்கள், மார்க்க பற்றில்லாதவர்கள், தொழுகையுடையவர்கள், தொழுகை இல்லாதவர்கள் என்று எல்லோரும் கலர்ந்த ஒரு கூட்டத்தை நாம் பார்த்தோம். அதன்பின் ஒரு சில தினங்களிலே இன்னொரு மரணத்தையும் நாம் சந்திக்க நேரிட்டது. அந்த மரண வீட்டிற்கு ஜனாசா தொழுகைக்கு செல்லும் பொழுது அங்கே அதிகமான பொய்சாட்சி கூறுபவர்களும், பொய்யையே தங்களுடைய வியாபாரமாக மூலதனமாக கொண்டவர்களும், மனிதர்களுக்கிடையிலே நீதி வழங்குகின்ற பெயரில் பணங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய மோசடி பேர்வழிகளும், இப்படி மார்க்கம் இருக்கின்ற பணியை செய்யக்கூடிய மக்கள், அதிகமான மக்கள் அங்கே கூடியிருந்த காட்சியையும் நான் பார்க்க நேரிட்டது. அடுத்து ஒரு மரணம், அங்கே இஸ்லாத்திற்கு சிறிதளவும் சம்பந்தமில்லாத ஒரு மாபெரும் கூட்டம் அங்கே வருவதை நாம் காண நேரிட்டது. எந்த அளவுக்கு என்றால் உது செய்வதற்கு கூட தெரியாத அப்பாவி மக்கள், சஜாச்சிய தெரியாதவர்கள், தொழுகை இல்லாதவர்கள், மார்க்கத்தினுடைய வாடையை கூட நுகராத மக்கள் பெருங்குண்ட கூட்டமாக வந்தார்கள். ஆனால் ஜனாசா தொழுகைக்கு நிற்கும் பொழுது எல்லோரும் தொப்பிகளாலும் தங்களுடைய ஹேண்ட் கர்ச்சிப்புகளாலும் தலையை மறைப்பதற்கு மாத்திரம் மறக்காமல் செய்யக்கூடிய ஒரு அப்பாவி கூட்டத்தையும் நாம் பார்க்க நேரிட்டது. அடுத்து ஒரு மரண வீட்டிற்கு செல்லும் பொழுது அங்கே அவர் ஒரு பெரிய பிரபலமான நபர் இல்லை என்றாலும் கிட்டத்தட்ட 25 வருட காலம் ஏழ்மையுடனே தனது வாழ்க்கை நெறியையும் இணைத்து கொண்டு அல்லாஹ்விற்காக வாழ்ந்த ஒரு சாதாரண மனிதராக இருந்தாலும் அவருடைய அந்த மரண வீட்டில் நாம் பார்க்க நேரிட்டது கிட்டத்தட்ட அதிகமான மக்கள் கூடியிருந்தார்கள். அவருக்கும் அந்த வந்திருந்த மக்களுக்கும் எந்த வகையிலும் சம்பந்தமில்லாத ஒரு கூட்டம், வியாபாரத்திலோ நட்பிலோ அல்லது கொடுக்கல் வாங்கலிலோ அவ்வளவு சம்பந்தமில்லாத கூட்டமாக இல்லாவிட்டாலும் அவருடைய கொள்கைக்காக அதை தெரிந்த சகோதரர்கள் எல்லாம் கூடிய ஒரு கூட்டம், அதையும் நாம் காண நேரிட்டது. ஒரு சில தினங்களுக்கு நேற்றைய முன்தினம் ஒரு மரண வீட்டுக்கு செல்லும் பொழுது அங்கே கூடிய கூட்டம், சுபஹானல்லாஹ், அவர் யார், என்ன செய்து கொண்டிருந்தார் என்பதை விளக்கும் விதமாக தமிழகத்தில் உள்ள அத்தனை தாயிகளும், முக்கியமான ஜமாத்தில் உள்ள நபர்களும், அது தங்கள் வீட்டு மரணமாக எண்ணி அத்துணை பேர்களும் வந்து அந்த நபருக்காக தொழுகையில் கூடி நின்று தொழுது பிரார்த்தித்து அவரை, அவருடைய நற்பணிகளை நினைவூறி மிகச்சிறந்த முறையில் ஒரு மனதை நெகிழ்வூட்டக்கூடிய ஒரு காட்சியையும் நாம் அங்கே காண நேரிட்டது. இந்த நேரத்தில் நமக்குள் சந்தேகம், நாம் மரணித்தால் யாரெல்லாம் கூடுவார்கள், நாம் யார் என்பதை அறிவிக்கக்கூடியது இந்த கூடும் கூட்டம்தானே, நாம் யாருடன் பழகி கொண்டிருக்கின்றோம், இனி யாருடனெல்லாம் நாம் நல்ல நெருக்கமான நட்பை வைத்துக் கொள்ள வேண்டும், இனி எப்பேற்பட்ட பழக்கங்களை குறைத்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் அதிகமான ஒரு சிந்தனை அந்த இடத்திலே நமக்கு தொடர்ந்து வந்துவிட்டது. 4-5 மவுத்துகளில் வந்த சிந்தனை எல்லாம் இதுவாகத்தான் இருந்தது. இதிலிருந்து ஒரு செய்தி நமக்கு தெளிவாக புரிந்தது என்னவென்று சொன்னால், நாம் யார் என்பதை, என்ன செய்து கொண்டிருந்தோம் என்பதை, எந்த கொள்கையில் இருந்தோம் என்பதை நம்முடைய மரணச் செய்தியை கேட்டு கூடுகின்ற கூட்டம், அது எத்தகைய கூட்டம் என்பதை கொண்டுதான் அறிய முடியும். அல்லாஹ்வின் தூதரிடத்தில்
ஒரு சஹாபி வந்து கேட்குறார், அல்லாஹ்வின் தூதரே, ஒரு மனிதர் நல்லவரா கெட்டவரா என்பது எவ்வாறு தீர்வு செய்ய முடியும், எவ்வாறு தெரிந்து கொள்ள முடியும் என்று கேட்கும் பொழுது அழகாக ரத்தின சுருக்கமாக கூறினார்கள், அவருடைய மரணச் செய்தியை கேட்டவுடன் முதலில் உங்களுடைய மனதில் என்ன தோன்றுகிறதோ அதுதான் அவர் என்று அழகாக கூறினார்கள். அவர் நல்லவென்றால் நல்லவர், தீயவர் என்றால் தீயவர். ஆகையால் நமது மரணம் என்பது நாம் இப்பொழுது விதைக்கின்ற விதைப்பும், நாம் இப்பொழுது வளர்க்கின்ற வளர்ப்பும், நாம் இப்பொழுது வாழ்கின்ற வாழ்க்கையும் தான் மரண வீட்டிலே நம்மை சுற்றி நிற்கக்கூடிய கூட்டம் எடுத்துக்காட்டாக சாட்சிகளாக கூடும். ஆகையால் அன்புக்குரியவர்களே, இந்த காணொளி மூலம் எனக்கும் உங்களுக்கும் நசீத் செய்கின்றேன். அல்லாஹ்வின் கூறியது போல நீங்கள் பழகுவதற்கு நல்லோர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். தீவிரர்களாக நெருங்கி வந்தால் அவரோட பழக்கத்தை குறைத்துக் கொள்ளுங்கள், அவரோட பழக்கத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். பகை வேண்டாம், சலாம் சொன்னால் சலாம் சொல்லுவோம், சலாமோடு நிறுத்தி கொள்ளலாம். அதே நேரத்தில் நம்மை விட கல்வியில், பண்பிலே, உயர்வான குணத்திலே, எஹ்லாஸிலே, உல தூய்மையிலே அல்லாஹ்வுக்கு நெருக்கமான அன்பு பெற வேண்டும் என்று இபாதத் செய்யக்கூடிய மக்களில் யாரெல்லாம் நம்மை விட உயர்வானவர்களோ அவர்களை தேடி சென்று அவர்களோடு நாம் நெருக்கமான ஒரு சகோதரத்துவத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். முனாஃபிக்குகளையும் நயவஞ்ச முனாஃபிக்குகளையும் நாம் புறந்தள்ளி விடுவோம். அவர்களுடன் இருக்கக்கூடிய முகஸ்துதிக்காக பழகக்கூடிய மோசமான சூழ்நிலையிலிருந்து நாம் விடுபடுவோம். ஆகையால் நல்லவர்களை தேர்ந்தெடுப்போம், அல்லாஹ்வுக்காக வாழ்பவர்களை, அல்லாஹ்வுக்காக உழைப்பவர்களை தேர்ந்தெடுப்போம். அப்பொழுதுதான் நம்முடைய மரணம் நல்ல ஒரு செய்தியை இந்த உலகுக்கு உணர்த்தும் நாம் யார் என்பதை. ஆகையால் இப்பொழுது நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் நமது மரணத்திலேயே கூடக்கூடிய கூட்டத்தில் இருக்கிறது. எனவே எனக்கும் இதை கேட்கக்கூடிய உங்களுக்கும் நம்முடைய மரணச் செய்தி நல்லோர்களையெல்லாம் கூட்டி நமக்காக பிரார்த்தித்து நமக்காக தொழுகை நடத்தி அடக்கம் செய்யக்கூடிய சிறந்த கூட்டத்தை கூட்டக்கூடிய நல்ல மக்களாக ஆக வேண்டும் என்று சொன்னால் அந்த பணியை இப்போதிலிருந்தே நாம் செய்ய துவங்க வேண்டும். என்னென்று சொன்னால் மரணம் எப்போது என்று தெரியாது, மரணத்திற்பின் நம்மால் எதுவுமே செய்ய இயலாது. ஆகையால் இந்த அருமையான நேரத்திலே உங்களுக்கு எனக்கும் இந்த செய்தியை நான் பதிவு செய்தவனாக அறிவுறுத்தவனாக நிறைவு செய்கின்றேன். நாம் யார் என்பதை நமது மரணம்தான் சொல்லும் என்பதை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறியவனாக நிறைவு செய்கின்றேன். வாஹிர தௌவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.